எல்லாருக்கும் வணக்கம். நான் நம்ம தேனி தெண்டல் சேனல்லேருந்து பூங்குடி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபூட்டர் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதில் என்னென்ன ஃபூட்டர் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவை அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் போடுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபூட்டர் அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நமக்கு நார்மலாக இந்த ஒரு டபுள் சைடு ஃபூட்டர் வந்து கண்டிப்பாக நம்மளோட இதுலையே இருக்கும். இப்போது இந்த ஸ்க்ரூ பார்த்திங்களா, இந்த பெரிய இதை வந்து நாம் கழட்டிடணும். அதுதான் நம்மளுக்கு வந்து டபுள் ஃபூட்டரை வந்து இது பண்ணியிருக்கோம். நான் மெயினாக இது மாதிரி ஒருரூபா காயின் ரெண்டு ரூபா காயின் வச்சு இதை வந்து கழட்டிடுவேன். இந்த மாதிரி திருக்குனா வந்துடும். இதுக்கு வந்து மெனக்கிட்ட ஸ்க்ரூ டிரைவர் நான் எடுக்க மாட்டேன். ஓகேங்களா, ஒரு திருக்கு திருக்குனாலே நமக்கு வந்துடும் இந்த ஃபூட்டர். ஓகே, இப்போ நாம் ஃபூட்டர் கழட்டியாச்சு. இப்போ பாருங்கள், இது நமக்கு எப்போவுமே இருக்கிற டபுள் சைடு ஃபூட்டர் தான் இது நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதை நாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ என் கையில் அடுத்த ஃபூட்டர் இங்கே பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு நமக்கு ஒன் சைடு மட்டும் இருக்குது. இது பாருங்கள், இது டபுள் சைடு இருக்குது இல்லையா. இது வந்து ஒன் சைடு மட்டும் இருக்குது, இது லெஃப்ட் சைடு இருக்குது. ஓகே, இப்போ இது பாருங்கள், ரைட் சைடு மட்டும் இருக்கும். ஓகேங்களா, இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. ஓகே, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஹோல்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதை வச்சு தான் நம்ம அந்த ஃபூட்டர் வந்து எந்த சைடு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். இது ஒன் சைடு ஃபூட்டர். ஓகேங்களா, இந்த மூணு ஃபூட்டரும் இருந்தாலே போதும், நமக்கு பேசிக்காக போதும். மற்றபடி பைப்பிங்க்கு சில ஃபூட்டர்லாம் இருக்குது, ஆனால் இதுவே நமக்கு போதும். இது இருந்தாலே நாம் எல்லா இதையுமே தச்சிடலாம். இப்போ இதை நம்ம மாட்டும்போது இங்கே பாருங்கள், இதை நல்லா அந்த நாப்பை வந்து இப்படி தூக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி தூக்கி விட்டிங்கன்னா தான் நமக்கு நல்லா இந்த இது வந்து நல்லா மேலே ஏறிடும். மேலே ஏறினதும் இங்கே பாருங்கள், இதை ரொம்பவே ஈஸியாக இப்படி கொண்டு போய் வச்சிடலாம். அடுத்து முடிஞ்ச வரைக்கும் கையால் திருக்கிக்கோங்க. திருக்கிட்டு ஒரே ஒரு இது மட்டும் டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை லைட்டாக இது மாதிரி உள்ளே விட்டு பார்க்கணும். கரெக்டாக நம்மளோடது அந்த ஹோல்ஸு, அந்த ஹோல்ஸுக்குள்ளே போகுதாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இதை கரெக்டாக டைட் பண்ணலை அப்படின்னா இது கொஞ்சம் க்ராஸாக இருக்கும். க்ராஸாக இருக்கும்போது நமக்கு இதில் அடிச்சிடும். இதில் அடிக்கும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஊசி வந்து ஷார்ப்னஸ் போயிடும். அதுக்கப்புறம் அடுத்து தைக்கும்போது நமக்கு துணியெல்லாம் அப்படியே நூலெல்லாம் பிடிச்சி பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்த ஒரு செகண்டு நல்லா இதை டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை உள்ளே இது மாதிரி விட்டு பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஒன் சைடு ஃபூட்டர் வந்து இதோ ரெண்டு இருக்கே, எதுக்கு ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நாம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கை வசதி பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு தைச்சு காட்டுறேன். இதை எனக்கு இந்த ரவுண்டு ஷேப்பு வச்சுக்கோங்களேன், ஒரு ரவுண்ட் ஷேப்பு இதில் கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரவுண்ட் ஷேப்பு இருக்கு இல்லையா, இந்த ரவுண்ட் ஷேப்பை நான் என்ன பண்ணுவேன், இப்படி இருந்து நான் தச்சுக்கிட்டு வருவேன். ஓகேங்களா, இந்த ரவுண்ட் ஷேப்பை இது மாதிரி நாம் தப்போம். ஏதாவது நம்ம வந்து ஒரு திக்னஸ்ஸான லேஸு ஸ்டோனு இது எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த த்ரெட்டு பைப்பிங் வைக்கும்போது, மற்ற விஷயங்கள் வந்து மணி இது மாதிரி வைக்கும்போது நம்மளுடைய ஸ்டோன் ஐட்டங்கள் எல்லாமே இந்த பக்கம் வந்துடுற மாதிரி, அதாவது நாம் இது மாதிரி ஒரு லேஸ் வைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இதில் இதை இதோட சேர்ந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுடைய ஸ்டோன் ஐட்டம் எதுவுமே உங்களுடைய இந்த நீடில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும், அதுக்கப்புறம் வந்து
இந்த ஸ்டோன் எதுவும் பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் தான். அதனால எனக்கு இந்த பக்கம் பிடிக்குது அப்படின்னா நான் இப்படி இருந்து பண்ணுறதுக்காக நான் ரைட் சைடு ஃபூட்டர் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் சில பேருக்கு வந்து இந்த பக்கம் இருந்து அடிச்சுட்டு போகிறது தான் பிடிக்கும். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணலாம், அதையே நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது சும்மா வச்சு காட்டுறதுக்காக தான் பண்ணேன். இப்போ இதை அப்படியே மறுபடியும் இதை மேலே தூக்கி விட்டுருங்க. இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ நான் லெஃப்ட் சைட் ஃபுட்டரு க்ராஸாக வச்சு உள்ளே வைப்போ. முதல்ல காட்டினது நாம் இந்த ஃபுட்டர் போட்டிருந்தோம், நமக்கு ரைட் சைட் ஃபுட்டர் போட்டிருந்தோம். இப்போது இந்த லெஃப்ட் சைட் ஃபுட்டர் போட போகிறோம். இதை வந்து நீங்கள் நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க, மேலே தூக்கி வச்சுக்கோங்க. இதை இப்படி க்ராஸாக விடும்போது நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இதை இப்படி ஒரு விரலால் பிடிச்சிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் நாம் கையால் இது மாதிரி திருக்கி டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாம் என்ன பண்ணலாம் பாருங்கள். இதை டைட் பண்ண பண்ண தான் நமக்கு இங்கே வந்து நேராக வந்து நிற்கும். இது கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட க்ராஸில் நிற்கும். அதனால் இப்போவும் நம்ம மெதுவாக இது மாதிரி உள்ளே விட்டு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது நாம் இதை வந்து இந்த பக்கம் இருந்து வச்சு எடுப்போம் இல்லையா. இப்போது இப்படி இருந்து தைச்சிட்டு வரணும் அப்படிங்கும்போது நமக்கு இந்த ஃபுட்டர் வந்து உதவியாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு தான் இந்த ரெண்டுமே, மற்றபடி வேறு எந்த இதுவுமே கிடையாது. அதனால் இப்போ இப்படி அடிக்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்டோன் எல்லாம் நமக்கு அந்த பக்கம் போயிடும். ஓகே, இப்போ இது மாதிரி நாம் அடிச்சுக்கிறோம். அதுக்கு தான் ஓகேங்களா, இந்த ஸ்டோனும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, நம்ம நீடிலும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இதுக்காக தான் நாம் வந்து இந்த ஃபூட்டர்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த ஃபூட்டர் எதுக்காக லெஃப்ட் சைடு ஃபுட்டர் யூஸ் பண்ணுறோம், ரைட் சைடு ஃபுட்டர் யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.